லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? திமுகவுக்கு எதிரான போராட்டத்தை அதிமுக தீவிரப்படுத்துறதும் அதை திமுக எதிர்கொள்ளும் விதம் குறித்தும் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு வந்து பைபோலர் பாலிடிக்ஸ் தான். அதிமுக திமுக தான். அதிமுக இப்போ வந்து போராட்டங்கள் நடத்துறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இதை வந்து ஒரு 2 வருஷம் முன்னாலே போராட்டம் நடத்துறோமான்னு சொல்லி இல்லை அவர் சொன்னார். நாங்கள் நிறைய போராட்டம் நடத்திருக்கோம். நீங்கள் தலைநகரில் நடத்தணும், மதுரை இல்லை. அதாவது அந்த போராட்டத்தினுடைய வீரியம் எப்படி இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது, மக்கள் மத்தியில் நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, யார் அதில் பேசுகிறாங்க, இது எல்லாமே முக்கியம். அப்போது மீடியா வந்து சூஸ் பண்ணுறாங்க, மீடியா வந்து எங்களை கவர் பண்ணல அப்படின்றது அது அபத்தம். இது வந்து எந்த தலைவர்களாக இருந்தாலும் சொல்லக்கூடியது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டான்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எந்த சார்பு நிலையும் எடுக்காத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலேருந்தே இருக்குது, இன்றைக்கும் அப்படி தான். அது வந்து அதிமுகவுக்கும் தெரியும். ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்த போதும் சரி, அடுத்தது டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எதிராக ஒரு நிலை, அதாவது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக மீடியா பெரிய அளவில் செயலாற்றி இருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு மற்ற மாநிலங்களை விட நம்மளோட டெமோக்ரஸி நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இதற்கு முன்பாக போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க அப்படின்னா அதனுடைய வேகம் ஏற்கனவே அதை தான் சொன்னேன். இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு சைல்டு அபியூஸ் நடக்குது. அந்த சைல்டு அபியூஸ்க்கு நேற்றைக்குன்னு தான் நினைக்கிறேன் உயர்நீதிமன்றம் அதை வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த கேஸை. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை ஒழுங்காக விசாரிக்கலை அப்படி, நீங்கள் விசாரணை நடத்தலைன்னு. இது ஒருவேளை டிஎம்கே அப்போசிஷனில் இருந்தால் எவ்வளோ ப்ளோ அப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில், சாத்தாங்குளத்தில் நடந்த கஸ்டோடியல் டார்ச்சர், கஸ்டோடியல் மர்டருக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது, அதை வந்து டிஎம்கே எவ்வளோ ப்ளோ அப் பண்ணாங்க. ஆனால் எத்தனை கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு, இப்போ நீங்கள் ஏன் பண்ணலை? எல்லாத்தையும் பெரிய அளவில் செய்தி ஆக்கியிருக்க வேண்டாமா? நீங்கள் வந்து 2 நாள் முன்னால் அதிமுக அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் 10% வாக்குகள் குறைந்திருக்கிறது, நம்முடைய அணிகள் வந்து பெரிய அளவில் செயலாற்றலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட இளைஞர்கள் வாக்கு இருக்கு. ஆமாம், எல்லா வருத்தமாக தான் பேசியிருக்காரு. இந்த இதே இதை வந்து இந்த ரெட்ரோஸ்பெக்ஷனை வந்து நீங்கள் கூட்டணியிலிருந்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த போதே நீங்கள் இதை செய்திருக்கணும். அப்போது அதிமுகவினுடைய அந்த 2024 தேர்தல் நீங்கள் ஃபேஸ் பண்ணப்போ இந்த அளவுக்கு, அதாவது டெபாசிட் போகிற அளவுக்கு இருந்திருக்காது. அதாவது சார் வந்து சொன்னாங்க ஏடிஎம்கே வந்து இந்த வாட்டி எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. அதிமுக எப்போதும் புதிய முகங்களை அவங்க வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. 2001 தேர்தலில் அப்போ வந்து ஜெயலலிதா கொடுத்த அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருக்கணும், கம்ப்ளீட்டாக எல்லாமே நியூ ஃபேஸஸ். ஆனால் அதிமுக நானே போட்டியிடுவதாக நினைத்து நீங்கள், ஆமாம் அதிமுகவால் சகோதரி சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அதாவது அவங்க கட்சிக்காரங்களில் புதுமுகமில் இருப்பாங்களா? இல்லை, கட்சியில் இருக்கிறாருன்னா கட்சியிலேருந்து வெளியே வந்து வாடகையாளர் இருந்தது தான் பெருமைப்படும். இதெல்லாம் ரொம்ப தவறான அசோக் ஆற்றல், அசோக்குமார் மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு கட்சியிலேருந்து வர்றவங்க உடனே ரியாக்ட் பண்ணலாம். பேசாட்ட வைக்கிறாரு, நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம். வாடகை கால் பிடிச்சிட்டு வந்து நிறுத்த ஒரு கட்சியா நீங்க பேசல, திமுக தாங்க வாடகைக்கு கூட்டணி சொல்லணும். சுற்று வரும்போது எல்லாருமே அப்படி சொல்ல
அவங்க நேரத்துல தானே அவர் குறுக்கிடுறாரு. அதனாலதான் நானும் குறுக்கிட வேண்டியது வருது. நீங்க அதை அனுமதிக்கிறேன் ஒரு விருந்தினர் அனுமதிக்கிறதுக்கும் ஒரு விருந்தினர் அனுமதிக்காததுக்கும் நீங்க தானே சார் அனுமதிக்கிறீங்க. நீங்க தான் நிறைய சார் பதில் சொல்லி அவங்க பதில் சொல்லுவாங்க. கட்சியை பத்தி சொல்லும் போது நான் கட்சி ரெப்ரசன்டேட்டிவ் நான் பதில் சொல்லணும்ல. முழு உரிமை இருக்கு உங்க சுற்று வரும்போது சொல்லு. அவங்க நேரம் அவங்க நேரம் பேசல. ஆனா நாங்க மூணு பேர் நிகழ்ச்சி பேசிட்டு நிகழ்ச்சி எடுத்து பிரச்சனை நான் முதல் சுற்று பேசும்போதே நீங்க ரெண்டு பேரும் நிகழ்ச்சி முழுவதும் நீங்க இப்படி குறிக்கிட்டீங்கன்னா யாரு பேசுறதும் மக்களுக்கு நீங்க ஒரு நொடி அவர் குறிக்கிட்டார்ல ஒரு நொடி குறிக்கிட்டாரா இல்லையா அண்ணன் தனியார் சொன்ன குறிக்கிட்டாரா நான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் அவர் அது பேசல குறிக்கிட்டாரா இல்லையா நான் என்ன பண்ண முடியும் எல்லார்ட்டையும் வேண்டுகோள் தானே வைக்க முடியும் என்னை மட்டும் பண்ண முடியுங்கறீங்க எல்லார்ட்டையும் வேண்டுகோள் என்னன்னா நீங்க லாஜிக் சொல்றீங்க அவர் குறிக்கிடாம இருந்திருந்தா நான் குறிக்கிட மாட்டேன் நிகழ்ச்சி நடத்தணும்னு விரும்புறீங்களா இல்ல நான் விரும்பறேன் நீங்க என்ன பேச விட கூடாது பண்ண கூடாது அவங்கள பேச விடும் அப்ப என்னையும் யாரும் இன்டர்ட் பண்ண கூடாது நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்றேன் அவங்களுக்கு சொல்றேன் சரி பேசி முடிங்க மேடம் இடைவெளிக்கு அதிமுக வந்து நியூ ஃபேஸஸை எப்போதுமே நிறுத்தியிருக்காங்க. ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது 2001 முழுமையாக பெரும்பாலும் எல்லாருமே புதுமுகங்கள் தான். அன்றைக்கு வந்து மீண்டும் அதாவது ஒரு ஒரு பெரிய ஹயட்டஸ்க்கு பிறகு இனிமேல் அதிமுக வந்து இல்லை ஏடிஎம்கேவை ரைட் ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னு பேசப்பட்ட காலம். ஆனால் மீண்டும் ஒரு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஜெயலலிதாவால் கட்டமைக்க முடிந்தது. அந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கேக்கு மட்டும் 141 இடங்கள் பெரிய அளவில் இட் வாஸ் அ கிளீன் ஸ்வீப். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து அப்போசிஷனில் இருக்காங்க. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் தான் அப்போசிஷன் லீடர். இப்போது இது வந்து அவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு இது புதிது கிடையாது. அதாவது ஆட்சியில் இல்லாமல் இருப்பது மீண்டும் ஆட்சிக்கு வருவது. ஆனால் இதில் எங்கே வருத்தம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த 2.5 ஆண்டு காலம் இந்த டிஎம்கே பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் ஒரு எந்த ஒரு பார்ட்டி பவருக்கு வந்தாலும் ஹனிமூன் பீரியட் அவங்களால அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் மக்கள் மத்தியில் இருக்கும். அதை ஏன் ஏடிஎம்கே கேபிட்டலைஸ் பண்ணலை அப்படின்றது தான் வருத்தம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் என்ன அவங்க விளக்கம்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் கல்டிவேட் பண்ணலன்னு நினைக்க வேண்டாம் சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் இல்லை. அதான் அவர் வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் ஆன்டி பிஜேபியை வந்து நாங்கள் ஆன்டி பிஜேபி பேச தேவையில்லைன்னு. தமிழ்நாடு ஆன்டி பிஜேபி தாங்க. தமிழ்நாட்டில் எப்போதும் அதிமுகவும் திமுகவும் தான் இருந்திருக்கிறது. ஜெயலலிதாவும் அந்த ஆன்டி பிஜேபி தான். சட்டமன்றம்னாலும் ஆன்டி பிஜேபி தானா? சட்டமன்றம்னாலும் ஆன்டி பிஜேபி தான். ஆன்டி பிஜேபி தான். நீங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது ரொம்ப நேரம் பாக்கி இருக்கக்கூடிய 60% திமுகவும் அதிமுகவும் வாக்குகள் தான். அப்ப அது பிஜேபி ஓட்டு கிடையாது. ஆனா இன்னைக்கு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 10% குறைந்திருக்குன்னா அந்த ஓட்டு எங்க போச்சு? பிஜேபி வாங்கியிருக்காங்க. பிஜேபியோட அந்த கூட்டணி வாங்கியிருக்குன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் பாமகவுக்கு கோயம்புத்தூர்லலாம் அவங்களுக்கு வந்து பெரிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. நிறைய இடங்களில் அவங்களுக்கு இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது கூட அவங்களால அவ்வளோ வாக்குகள் வாங்க முடியாது. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க அண்ணாமலை. நீங்கள் 11 இடங்களில் ஜெயிச்சேன்னு சொல்கிறீங்கல்ல, 11 இடங்களும் அந்த எல்லா சட்டமன்றமும் நாங்கள் ஜெயிச்சோம். ஏன் வந்து 4.5 லட்சம் ஓட்டு அவர் வாங்கினாரு? உங்களோட கேண்டிடேட் அதுவும் சிங்கே ராமச்சந்திரன். சிங்கே ராமச்சந்திரன் வந்து புதுமுகம் கிடையாது. சிங்கே ராமச்சந்திரன் கட்சியிலே ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கக்கூடியவர். ராமச்சந்திரன் வந்து ஆமாம் ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் மக்களுக்கு பழக்கப்பட்டவர். அதுலேயும் அவர் அவருடைய நாலேஜ் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அங்கே வாக்குகள் கிடைக்கல, அவரை வந்து பின்னுக்கு தள்ள முடியுதுன்னா அதிமுக அங்கே உங்களுடைய பார்ட்டி ஒர்க் பண்ணுச்சா இல்லையான்ற சுய பரிசோதனை தேவை. நீங்கள் அதை தான் இப்போ பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அவர் இப்போ பார்ட்டி ஆபீஸ்ல வந்து ஐடி விங்க கூப்பிட்டு பேசினது, அடுத்தடுத்து ஒவ்வொரு அணிகளாக கூப்பிட்டு பேச போறாங்க. இப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க பார்ட்டியோட 53rd ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் 4 நாட்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களாக
எல்லாத்தையும் தொடருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த சைல்டு அபியூஸ் கேஸ், ஏன் வந்து அதிமுக அதை பற்றி பேசவே இல்லை, ஒரு அறிக்கை இல்லை, ஒரு போராட்டம் இல்லை, நீங்கள் அதை பெருசாக்கியிருக்க வேண்டாமா? அது மாதிரி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சின்ன விஷயங்கள், நீங்கள் சொத்து வரிக்காக, சொத்து வரி உயர்வுக்காக, இல்லை மின்கட்டண உயர்வுக்காக மக்களை இல்லை, அதுக்கெல்லாம் நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடியது உண்மைதான். நீங்கள் வந்து தலைநகரில் போராட்டம் நடத்துங்க, தலைநகரில் நடத்துங்க. லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரின் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?